ஜூலை 1 முதல் ஆடி ட்ரீட் சம்ம வெயிட் தி சென்னை சில்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நம்ம தல அஜித் பத்தி இப்ப ஐஸ்வர்யா ராயும் வித்யா பாலனும் ஷேர் பண்ணிருக்காங்க. தல அஜித்தோட நடிச்ச கோஸ்டார் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தல அஜித்த பத்தி கண்டுகொண்டேன் படத்துல நடிச்ச ஐஸ்வர்யா ராயும் சொல்லிருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஈவெண்ட்காக சென்னை வந்திருக்காங்க. தல அஜித்த பத்தி சொல்லும்போது அவர் ஒரு சூப்பரான ஆக்டர். அவரோட இந்த வெற்றிக்கும் அவரோட ஃபேன்ஸ் அவர் மேல காட்டுற இந்த அன்புக்கும் அவர் ரொம்பவே தகுதியானவர் அப்படின்னு ஐஸ்வர்யா ராய் சொல்லியிருக்காங்க. கண்டுகொண்டேன் படத்துல நடிக்கும் போது எனக்கும் அஜித்துக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவா சீன்ஸ் இல்ல. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரையும் அவங்களோட ஃபேமிலியையும் நான் மீட் பண்ணிருக்கேன். அகைன் அவரை மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா இவ்வளவு பெரிய வெற்றிக்காக அவரை கங்கிராட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் நேர்கொண்ட பார்வை படத்துல நம்ம தல அஜித்க்கு ஜோடியா நடிக்கிற வித்யா பாலன் சொல்லும் போது, டு பி ஹானஸ்டா சொல்லணும்னா நான் தல அஜித்தோட லுக்கலை கூட தான் நடிக்கிறோனோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஹம்பிளா இருக்காரு. அண்ட் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா தலை அப்படின்னு அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு, அதை பத்தியும் இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே அப்படின்னு பேசும்போது அவரு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணாரு அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அஜித்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னும் ரொம்ப சிம்பிளிசிட்டியா அஜித் இருந்தாரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நேர்கொண்ட பார்வை படத்துல தல அஜித்க்கு ஜோடியா வித்யா பாலன் நடிக்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு டூயட் சாங்கும் இருக்கு. பாலிவுட்ல என்னதான் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நம்ம தமிழ் பொண்ணு வித்யா பாலனுக்கு கோலிவுட்ல ஃபர்ஸ்ட் படம்னா அது நேர்கொண்ட பார்வை தான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா காதலன் படத்தில் ஊர்வசி பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டுக்கு பப்ளிக் கிட்டேயே நீங்களே லிரிக்ஸ் எழுதுங்க, அதில் பெஸ்ட்டு லிரிக்ஸை வச்சு நம்ம மறுபடியும் ஊர்வசி சாங்கை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பல ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா வரிகள்லாம் எழுதுனாங்க. ஸோ பெஸ்ட் லிரிக்ஸ்லாம் வச்சு மறுபடியும் ஊர்வசி சாங்கை ரஹ்மான் சார் ரீக்ரியேட் பண்ணாரு. அதே மாதிரி இப்போ மறுபடியும் பண்ண போகிறாங்களாம். அவரோட ஒரு ட்வீட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க கிரியேட்டிவிட்டினால மறுபடியும் உருவசி சாங் ரீக்ரியேட் ஆச்சு, அதே மாதிரி இப்போ மறுபடியும் பண்ண போறோம், உங்களோட லைன்ஸை சென்ட் பண்ணுங்க, அதுல பெஸ்டா இருக்கிற லைன்ஸை சூஸ் பண்ணி உருவசி சாங்ல நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு. நம்ம சென்னையில August 10th OMCA கிரவுண்ட்ல ரஹ்மான் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல தான் உருவசி சாங்க இப்போ அகெயின் ரீக்ரியேட் பண்ண போறாங்க. எதிர்ப்புக்கும் இருக்கும்போது இப்ப நம்ம SS ராஜமௌலியோட நெக்ஸ்ட் படத்துல ஒரு ஹாலிவுட் ஹீரோயின் நடிக்க போறதா பேச்சு அடிப்படுது. பாகுபலி 1 அண்ட் பாகுபலி 2 இந்த ரெண்டு படம் முடிச்ச கையோட SS ராஜமௌலி பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமான சப்ஜெக்ட தான் கையில எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ராம்சரன், இன்னொரு பக்கம் Jr. NTR, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு RRR அப்படின்ற ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி எடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துல நம்ம ஆலியா பட் இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. இந்த படத்துல ராம்சரனுக்கு ஜோடியா பாலிவுட்ல இருந்து ஆலியா பட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்சி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸும் நடிக்கிறதா இருந்துச்சு, பட் சில பல இஷ்யூனால அவங்க குவிட் பண்ணிட்டாங்க. சோ இப்போ அந்த ரோலை பிளே பண்ண ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் எம்மா ராபர்ட்ஸ் கிட்ட பேச போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயத்த படத்தோட டீம் இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. எம்பையர் ஸ்டேட், ஐ எம் மைக்கேல் இந்த மாதிரி பல ஹாலிவுட் படத்துல நடிச்ச எம்மா ராபர்ட்ஸ் கிட்ட பேச போறதாகவும் சொல்றாங்க. அவங்க இந்த படத்துல இருக்காங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். மீராவுக்கு ஹூக் மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மோகன் வைத்யா ஒரு சைடு, பார்த்தா கேட்டு கிஸ் வாங்குறாப்ல மோகன் வைத்யா ஒரு சைடு. சோ எப்படி இருந்தது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாக்கும்போது? நார்மலா போயிட்டு அப்படி சோஷியல் அப்படி ஹக் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி சத்தியமா தெரியல. நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு அப்படி ஹக் பண்ணி அப்படி ஜாலியா ஃபன் பண்றத பார்த்து பார்த்து அவருக்கு அந்த ஆசை வந்துருச்சானு தெரியல. கொஞ்சம் லைட்டா பார்த்து யாராவது சிரிச்சாங்கன்னா கூட ஏ கமான் டார்லிங் அப்படின்னு போயிடுறாரு. வெரி பேட் ஹேபிட்.